வெல்கம் டு பப்ஜில தமிழ் அடிச்சலாம் நான் தான் உங்க சோ இன்னைக்கு நாம பாக்க போற கேம்ப்ளே பார்த்தினா ஸ்குவாட் மத்தல ஒரு சூப்பரான கேம்ப்ளே தான் பாக்க போறோம் இந்த ஸ்குவாட்ல மொத்த டீமோட கில் பார்த்தினா 21 அதுல நம்மளோட கில் மட்டும் பார்த்தினா 13 சோ கேம்ப்ளே பார்த்தினா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க உங்க பப்ஜில ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க புசா வந்து இப்பதான் பாத்துட்டீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க ரெகுலரா பார்த்தினா உங்களுக்கு கேம்ப்ளே வீடியோஸ் வரும் அதுமட்டுமில்லாம பார்த்தினா நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்தினா சண்டே லைவ் பண்ணலாம் அப்படி சொல்லி இருக்கோம் சோ லைவ் பண்ணலாமா இல்ல கண்டென்ட் வீடியோ மட்டும் போடலாமா அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கான கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ போன வீடியோ போட்டிருந்த ஒரு சில கண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து பின் பண்ணி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம் சொல்றேன் அந்த இப்ப நம்ம பார்ப்போம்

வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னேன் ஒரு டைம் பேசுனா அதுக்கு அப்புறம் பேசுறது இல்லை என்னன்னு தெரியல சரி ஓகே அதெல்லாம் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட கமெண்ட்டு வருவோம் தேங்க்ஸ் ஏ லாட் ப்ரோ நல்ல ஃப்ரெண்டாக மோட்டிவேட்டராக இருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கண்ட்ரியில் தான் இருக்கணும் என்று இல்லை ஸோ எனக்கு இருந்தாலும் நல்ல ஹார்ட் இருந்தாலே போதும் ப்ரோ மை எக்ஸ்பீரியன்ஸ் யூ ப்ரோ உங்கள் மனசுக்கு இந்த சேனல் டென் டேஸில் ஒன் கே ரீச் பண்ணும் அட்வான்ஸ் விஷஸ் ப்ரோ அப்படின்னு இருக்கான் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை போட்டிருக்கான் பட் எதுக்கு அவ்வளோ போட்டிருக்கான்னு தெரில பட் என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் ரெக்ஸ்க்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு டைம் எல்லாரோட பப்ஜிலே சேனல் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சி பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் ரெகுலராக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஆவலாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயம் தான் பார்த்திங்கன்னா சும்மா பேச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்றைக்குமே வராதீங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஓகே இப்போ நம்ம கேம் டோக்கில் போகலாம் வாங்க போவோம்

டீம்மெட்டு பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த டைம் ஜவுர் அடி போட்டார் சரி ஒரு பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு எடுத்து வேற இடத்துக்கு போகலாம்னு சொல்லி முன்னேறி போகல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கோர் இருக்கிறத பார்த்துட்டா இங்க ஒரு பாட்டு அடிக்கிறதுக்காக ஃபுல் ஸ்கோடே வந்துருக்காங்க அந்த பாட்டு அடிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள சட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹிட் வச்சு அந்த மருத்துவ முடிவு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் டீம் எட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்களே பாருங்க நான் ஃபஸ்ட் எடுத்து பிளேயர் பார்த்தீங்கன்னா வேற இப்ப வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலர் செட் அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செட் இப்போ ப்ளூ கலர் செட் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு இருக்கா இவன் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் வாங்க ஸோ இவன் வந்து நாக்கானா அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஏறி அடிச்சிட்டான் அதை கவனிக்கவே இல்லை ஸோ இருக்க

வந்து படுத்தான் கரெக்டா பாத்தீங்கன்னா தலையில ஹெட்சாட் அடி வந்து பாத்தீங்கன்னா அவன நாக் அவுட் ஆயிட்டா முடிஞ்ச அளவுக்கு அழுத்து சொல்லி முன்னாடி போயிட்டு இருக்கேன் பார்த்தீனா பத்தின அழுத்து பிடிச்சாச்சு அடுத்து வண்டி எடுத்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பினேன் சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பால் அடிச்சு ஒரு எளிமையை பாத்தீங்கன்னா பத்தி விட்டு இருந்தாரு அவனையும் வண்டி விட்டு அப்படியே சாப்பிடுச்சு மொத்தம் பாத்தீங்கன்னா பத்து கிலோ இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மொத்தம் இந்த பத்து கிலோ பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு எடுக்கல மேட்ச் ரொம்பவே பார்த்தீனா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே கார் எடுத்து அடுத்த தரத்துக்கு வேகமா இதோட வேகத்தோட வேகமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல இந்த பானசுக்கு முன்னாடி இருக்க அந்த மெத்த வீட்டுல பாத்தீங்கன்னா இனிமே இருக்கிறதா சொன்னாரு சோ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நேடு குக் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி மேலதான் இருக்கான்னு

கிளியா பாருங்க மறுபடியும் கார் எடுத்து நாங்க விரட்ட ஆரம்பிச்சோம் ஜோனுங்க போனா பாத்தீங்கன்னா இனிமே இருப்பாங்க டக்குனு போய் எடுத்தா கிள்ளு நிறைய எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து கார் எடுத்துட்டேன் சோ கார் எடுத்துட்டு இருந்தப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டாப்ல போய் எங்கே இனிமே இருக்கானான்னு சொல்லி பார்க்கலாம்னு விருவிருப்பா மேலே போயிட்டு இருக்கோம் சோ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிப்போம் சோ உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் ஒன்னு வந்துருச்சு சோ அந்த கார்ல வரக்குள்ள M4 ஸ்ப்ரே போட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தனை தூக்கி டிரைவர் மட்டும் பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டாப்ல அவனே கீழ குத்து அடிச்சறலாம் தான் நினைச்சேன் பட் அவன் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கட் எடுத்து உள்ள போந்துட்டான் சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏமச்சனால அடிக்க முடியாது சோ ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்திட்டே இருந்தேன் அவன் வந்து அவன் டீம் மட்டும் நாக்கானான காப்பாத்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நின்று நின்று எனக்கு போர் எடுத்துருச்சு நானும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் காட்டுறேன் ரொம்ப நேரம் கழிச்சு நான் இதே இடத்துல நின்று இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவன் செத்தே போய்ட்டு அவன் டீமிட்டு அவனை காப்பாற்றவும் வரல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான லூட்டெல்லாம் சாரி நமக்கு தேவையான லூட்டெல்லாம் அவன் இருந்து எடுத்துக்கிட்டு இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அடுத்து ஜோன் எண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு மீதி இருக்க பிளேயர் எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா ஒருத்த செத்து போயிட்டான் எங்கே இருந்து செத்தானே தெரியல மீதி ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரெண்டு பேர் இருக்கானுங்க இவனுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு பின்னாடி தான் இருக்காங்க உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க

பண்ணிருங்க ஸோ ஏதோ ஒரு கேப் கிடச்சதுன்னா கரெக்டாக போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு கிலேஜில் ஆட்டை போட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே ஸ்பே பண்ண ஒரு புல்லட் கூட செதறாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ட்ரை பண்ணால் பட் ஆனால் ஒருத்தவங்க கூட தலையை எட்டி பார்க்கவே இல்லை சரி கவரில் இருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆர்பிச்சு எடுத்து ஒரே உடு ரெண்டு பேர் செத்து போயிட்டானுங்க ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சாச்சு ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க இந்த டீமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு கில்லு அதில் நம்ம பார்த்தீங்கன்னா பதிமூணு கில்லு இன்னொரு சதீஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆறு கில்லு மீது எல்லாரும் ஒரு ஒரு கில்லு அவங்களோட டேமேஜ் பார்த்துக்கோங்க